ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் 1 AM ஆகுது. ஸோ இந்த டைம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மோஃபோபியா வந்து விளையாட போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, இன்னொரு சேலஞ்சு இருக்குது. இந்த 1 AM மிட் நைட் இதெல்லாம் வந்து செகண்டரி ப்ரைமரி சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஸ்பின் வீல் சேலஞ்ச். ஸோ ஸ்பின் வீல் சேலஞ்சுனா ஒன்றுமே இல்லை கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த ஸ்பின் வீலை வந்து சுற்றுனதுக்கப்புறம் அதில் என்ன பொருள் வருதோ அதை வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சர்வை பண்ண போகிறேன். இன்கேஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா புக்கு வந்துச்சு வச்சிங்களேன், ஸோ அந்த புக்கு வச்சு மட்டும் தான் நான் வந்து விளையாடுவேன். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா பேய் வந்து பார்த்திங்கன்னா எழுதுன்னு வச்சிங்களேன், நான் என்ன பண்ணுவேன், ஒரு 5 நிமிஷம் வரையும் எழுதலை அப்படின்னா நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின் வீலை சுற்றுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை சேலஞ்சோட விளையாட போகிறேன். ஸோ இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ள போகிற மாதிரி வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக சேனல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் வச்சுருங்க, உங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து குட்டி வீடு தான் போக போகிறேன், ஏன்னா பெரிய வீடு போனோம்னு வச்சிங்களேன் ஐயா காலி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குட்டி வீட்டுக்கு போகலாம். கோஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். ஹேவ் எ மெம்பர் ஆஃப் யுவர் டீம் எஸ்கேப் ஃப்ரம் த நான் மட்டும் தான் இருக்கேன், நான் தான் போயிட்டு இருந்து எஸ்கேப் ஆகணும். அண்ட் தென் இருங்க, சாவி எடுத்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ இது வீணை நான் சுற்ற ஆரம்பிக்க போகிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் ப்ளீஸ் 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 நல்லதாக வந்துரு, நல்லதாக வந்துரு ப்ளீஸ் கைஸ். எனக்கு நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆ ஏன்னா இது நைட் டைம் நல்லா நல்லா ஸ்லோவாக பேசுகிறேன். ஃபோட்டோ கேமராவா? ஓகே, அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஃபோட்டோ கேமரானா இது தானே? இல்லை எனக்கு தெரியல ஜி, இதான ஃபோட்டோ கேமரா. ஓகே, வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது, வெறும் ஃபோட்டோ கேமரா மட்டும்தான். ஐயோ, ஃபோட்டோ எடுத்து தொலைச்சிட்டேன்டா. ஸோ இதில் இந்த கேமரா எடுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட்ஸ் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரிங்களா? ஸோ நான் வந்து இது வச்சிடறேன். டே 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 சீரியஸாடா, எனக்கு சத்தியமாக கண்டே தெரிலடா, இது எப்படி ஆன் பண்ணணும் இது? இல்லைடா, இதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுடா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளை வந்து இப்படியே போட்டுருவோம். ஆ, போட தேவை. டே கோஸ்ட் லெவல் ஆக்டிவிட்டி இருக்குடா அதில், டே இப்போ கூட இருந்துக்கடா அந்த கோஸ்ட் லெவல் ஆக்டிவிட்டி. அடப்பாவி, ஸோ உள்ளே போகல. இது வீடு எனக்கு மறந்து போச்சுடா, இல்லைனா எனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கும். இது எப்படி ரைட்டு போகுமா லெஃப்ட் போகுமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. டைம் என்ன, 3 மினிட்ஸ் இருக்காடா, கருமம் பிடிச்சது. டே கோஸ்ட் லெவல் இருந்து, கோஸ்ட் லெவல் இல்லைடா, இல்லை தான் நினைக்கிறேன். ஆமாம் இல்லை. ஸோ இப்போதைக்கு கோஸ்ட் லெவல் இருக்க வேணாம், இருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பொருளுக்காக வெயிட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு இந்த ஃபோட்டோன்றது வந்து அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, இருட்டாக இருக்குது. ஏதாவது லைட்டு வந்தால் கூட பரவாயில்லை, ஃபோட்டோலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம அடுத்த ஸ்பின் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 15 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ண, ஏன்னா கேமரா வச்சு ஒன்றுமே கண்டிப்பாக உள்ளே போக முடியாது, கருமம் பிடிச்சி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருமம் வந்தால் சத்தியமாக என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். இருங்க, 5, 4, 3, 2, 1. ஸோ அடுத்த ஸ்பின் வீல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த போகிறேன், என்ன வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இருங்க, ஐயோ ஐயோ ஐயோ, ஹெட் கியர் போடு, வேற மாதிரி ஹெட் கியரு, வேற லெவல் ஹெட் கியர்னா எதுவும் இல்லை கைஸ், இதுதான் வேற லெவல். ஸோ இந்த அடுத்த 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. டே ஓஜா போடு, இப்போ தான் கிடைக்கணுமாடா. டே 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 டே, சத்தியமாக எனக்கு ஆண்டுடா. இது நான் அப்புறமா ப்ளே பண்ணிக்கிறேனே, எதுக்கு இது நம்ம இப்போ ப்ளே பண்ணுறது? சரி இருந்தா நான் வெளியே போய்க்கிறேன். ஸோ பேயோட பேர் என்ன தெரியல, பீட்டர் ப்ராக். ஆ, ஓஜா போர்டில் பேசுறது பிரச்சனை இல்லைடா, வந்துடும்டா, அதுதான் பிரச்சனைடா. பயமாக வேற இருக்குடா, மணி 1 ஆகுதுல, சும்மா கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேயோட ரூம் எது தெரியுமா? இந்த லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இது எப்போ பார்த்தாலும் அந்த பேய் அங்கே தான் இருக்கும். சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். ஸோ அடுத்த டைம் வர வரையும். A few minutes later. ஸோ நான் அடுத்த ஸ்பின் வீல் சுற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 25 செகண்ட்ஸ் இருக்குது. இந்த 25 செகண்ட்ஸா, இந்த 5 மினிட்ஸ் ஓடுறதுக்கு நான் கஷ்டப்படுறேன் கைஸ். இது சீரியஸாக சொல்லணும்னா இந்த ரெண்டு பொருள், அதாவது எனக்கு வந்து ஹெட் கியர் கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், பட் இந்த கேமரா வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஓஜோ போர்டு வர உள்ளே இருக்குது, அதை வச்சுக்கிட்டு வச்சிங்களேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் மூலம் தான் இறங்கும். ஸோ இந்த ஸ்பின் வீலையாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது உயிர் காப்பாற்றுற பொருள் இருந்தால் கொஞ்சம் தப்பிக்கலாம். ஸோ இருங்க கைஸ், ஸோ டைம் முடிய போகுது, ஆரம்பிச்சிருவோம். ஸோ அடுத்தது என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியலையே. ப்ளீஸ் 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 செல்லும், இந்த பேயை கண்டுபிடிக்கிற பெரிய பாடாக இருந்தால் இந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ட்ரைபாடா, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ட்ரைபாடு ஒன்றுக்குமே யூஸ் ஆகாதுடா. டே 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 சீரியஸ்லிடா, இதை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? ம், ஆனால் போடா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணுமா? சரி ஓகே, 5 மினிட்ஸ்லாம் நான் வந்து வெயிட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா பேய்கிட்ட பேச போகிறேன். ஹாய் பீட்டர் பாக்கர், ஹாய் பீட்டர் பாக்கர், ஹாய் பீட்டர் பாக்கர், ஹாய் பீட்டர் பாக்கர். பீட்டர் பாக்கரா? இல்லை, அந்த பேய் வந்து பேரை பார்த்தீங்கன்னா பீட்டர் பாக்கர் கிடையாது, பீட்டர் ப்ராக்.
நான் பீட்டர் பார்க்கர்லாம் சொல்றேன். இந்த ஹாரி பாட்டர் படம் பார்த்துட்டு இருந்து பீட்டர் பார்க்கன்றேன். கடவுளே, நான் உள்ள போனால் எனக்கு ஹண்ட்டு நினைக்கிறேன். இது திறந்து வச்சுப்போம். இப்படி உள்ள போயிட்டு உட்காந்துப்பேன். இப்படி பீட்டர் ப்ராக், வாட்ஸ் யுவர் நேம்? டேய் டேய், இது சத்தியமா காண்ட் எடுத்துதுரா. சத்தியமா எனக்கு கொல்ல ட்ரை கொண்டுடா நீ. டே இல்லடா, நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாதா. நான் யூஸ் பண்ணலடா, யூஸ் பண்ணலடா, வெயிட் பண்ணுறேன்டா. சத்தியமாக என்னால் முடியாதுடா. அதில் நான் குட் பாயே சொல்லலை, ஆனால் அதுக்குமா குட் பாய் சொல்லிவிட்டு எனக்கு வார்னிங் கொடுக்குது. நான் குட் பாய் சொல்லிடுறேன், ஓடிடுன்னு சொல்லுது. ஐயோ, கடவுளையே வந்து மாட்டிக்கிட்டணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பொருள் வரும்ல. அது அடுத்த பொருள் அது என்னென்னு பார்ப்போம். இருங்க, ஓகே, அடுத்த பொருள் என்னென்னு பார்த்துருவோம். ப்ளீஸ், க்ரூஸ் ஃபிக்ஸ் ஏதாவது வந்துரு ப்ளீஸ். சலா குட்டி, தெர்மோமீட்டர் வேணா? ஸ்பிரிட் பாக்ஸா ப்ளீஸ்? கோஸ்ட் ரைட்டிங் புக், நைஸ். புக் எடுத்துகிட்டு போகணும். எங்கள் அடுத்த டைம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த பேய் வந்து இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் சவுண்டு போட்டுட்டு இருக்குது. இதெல்லாம் ப்ளீஸ் எழுதிட்டுன்னு வச்சுக்கேன். நான் டக்குன்னு போய்ட்டு அடுத்த வீலை சுற்றிட்டு அடுத்தது என்னென்னு பார்த்துருவேன். எனக்காக ப்ளீஸ். டே டே டே, நீ இந்த பேய் இன்னும் எழுதலடா. அறிவில் அதை பேய் படிக்க தெரியலடா அந்த பேய்க்கு. சரி, லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஜோவில் ட்ரை பண்ணி பார்ப்போம். தடுப்பாகவும் கண்டிப்பாக தெரியும். பீட்டர் ப்ராக், கேன் யூ ஷோ அ சைன்? அது வெறுப்பு ஏற்றுறா, சத்தியமாக வெறுப்பு ஏற்றணும். பயமாக இருக்கடா எனக்கு. குட் பாய் சொல்கிறேன்னு பயந்துட்டு போதா, இல்லை என்ன கன்றாவினே தெரியலடா. இல்லை அது எழுதியிருக்கானே. டே, தூக்கி போட்டு விளையாடிருக்கடா. டே, கோஸ்ட் ரைட்டிங் கிடையவே கிடையாதுடா அதுக்கு. இந்த பேய் ஆனால் இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலி என்னோடய சானிட்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குடா. ஒரு வேளை ஸ்பிரிட்டாக இருக்குமோ என்ன? எந்த பேய் வந்து ரொம்ப ஸ்லோவாக கொள்ளும்? ஆ, இருங்க, நம்ம ஸ்பின் வீலை சுற்றிடுவோம். ப்ளீஸ் சொல்லலாம், ப்ளீஸ் ப்ளீஸ், ஏதாவது அடுத்து திரும்ப வீட்டு ஸ்பிரிட் பாக்ஸ் வேணா ப்ளீஸ். இஎம்எஃப், இஎம்எஃப் வேறு லெவல்டா. இஎம்எஃப்டா, எங்கடா இஎம்எஃப்? ஐயோ, ஸ்பிரிட் பாக்ஸுங்க. சரிங்க, இது தெரியாமல் எடுத்துட்டேன். சரி, நான் அதை யூஸ் பண்ண முடியல. இனிமேல் ஸ்பிரிட் பாக்ஸ் தான் கை. ஸ்பிரிட் பாக்ஸ் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நான் டேரெக்டாக போயிட்டு அடுத்த பொருள் எடுத்துருவேன். உண்மையை சொல்லிட்டேன், ஸ்பிரிட் பாக்ஸ் வந்து ஒன்று ரெண்டு வந்தாலும் எடுத்துப்பேன். பார்த்தீங்க, இந்த பேய் எழுதவே இல்லைடா. இந்த பேய் ஏதோ தூக்கி போட்டுருடா அந்த இடத்துல. டே டே, இங்கே போனடா, இது தூக்கி போட்டுதரா அது இப்போ. ஐயோ, ஈர்ப்பை ஈர்ப்பை, ஸ்பிரிட் பாக்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் வந்து பொருள் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஸ்பின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ், இன்னும் கொஞ்சம் இக்னிட்டர். ஓ, அந்த விளக்கா? சரி, இந்த விளக்கு எடுத்துகிட்டு போகிறது பிரச்சனை இல்லை. இதை பற்ற வைக்க நெருப்பு வேணுமேடா. இது சும்மா வச்சு என்ன பண்ண போகிறேன் நான்? டேடி, இது வந்து சரியான பேரடா. என்னை தள்ளி விட்டு, அங்கே எங்கேயோ தள்ளி விட்டு என்னை கூப்பிடுதுறான் அந்த பேய். இப்போ எனக்கு அட்டாக் முள்ள இறங்கும் போது எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. இது கண்டிப்பாக கோஸ்ட் ரைட்டிங் இல்லைடா. கோஸ்ட் ரைட்டிங் இல்லவே இல்லை. பட் ஓஜா போர்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலடா அந்த பேய். ஸோ ஓஜா போர்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதா அந்த பேய்? ஆனால் ஒரு பேய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓஜா போர்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் நினைக்கிறேன். இருங்க, என்ன என்ன என்னது? அப்போனா கோஸ்ட் எவிடன்ஸில் போயிட்டு ஸ்பிரிட் பாக்ஸ் இல்லை, சி, இது கோஸ்ட் ரைட்டிங் இல்லவே இல்லை. இஎம்எஃப் வந்து கன்ஃபார்மாக தெரியல கைஸ். எனக்கு இஎம்எஃப் இருக்குமா இருக்காதான்னு. ஸோ இந்த ஒரு பேயில் ஏதோ ஒரு பேய் தான் அது எனக்கு தெரியும். அப்படின்றீங்களா? டேய், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கை கேப்சர் பண்ணிட்டோம்யா. ஃபைண்ட் எவிடன்ஸ் ஆஃப் பேரநார்மல் நார்மல் வித் அன் இஎம்எஃப் ரீடர். இது பண்ணிட்டோமா? நைஸ் ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சி, அடுத்த ஸ்பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் 5 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸுக்காக மாற்றிட்டேன். ஏன்னா 5 மினிட்ஸ் ரொம்ப அதிகமாக போகுதுனால வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் மாற்றிட்டேன். ஸோ இந்த சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரென்ஸாகவும் பண்ணலாமான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோஸ்ட் ஆக்டிவிட்டி இப்போ இருந்திருக்கு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் உள்ளே போய் தான் என்ன சம்பவமாக இருக்கும். ஓகே, அடுத்த வீலில் என்ன கிடைக்க போகுது? ஃப்ளாஷ் லைட், வீடியோ கேமரா, வீடியோ கேமரா, நைஸ். ஸோ இப்போ வீடியோ கேமரா வந்து நம்மள்கிட்ட ஆல்ரெடி ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சில் வந்து நமக்கு கிடச்சிது. சூப்பருங்க. இங்கே போகிற அந்த பேய் எல்லாத்தையும் தள்ளி விட்டுருக்குடா. ஏமா, இது ஓன் ஊடுதானா இல்லை வேறு ஏதாவது ஊடாமா? எல்லா பொருளையும் தள்ளி விட்றேன். ம், ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் என்ன கோஸ்ட் ஆப் மட்டும் வருதான்னு மட்டும் பார்ப்போம். கோஸ்ட் ஆப் வந்துச்சுன்னு வச்சுங்க, வெறி தெரிஞ்ச வெறி கிச்சன் இருக்காதோ பேரும். சும்மா சும்மா தள்ளி விட்டு விளையாடுதோ. கிச்சன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம், நான் டேரெக்டாக போயிட்டு வந்து போய் மாற்றிடுவேன். இது ஆக்டிவிட்டி என்ன? கொஞ்சம் தான் போயிருக்கேன். இல்லை இல்லை, கிச்சன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். டேய், பொருள் தூக்கி போடுறது பார்த்தீங்களா? யாராவது பார்த்தீங்களா? இங்கே இருந்த பொருள் இப்படி தூக்கி போடுது. கிச்சன் தான், அந்த போய் கிச்சனில் தான் இருக்குது. ஆனால் கோஸ்டார் வரல. ஒரு டாட் பட்ஜெட்டில் மாட்டுவானா பையன்?
ஏங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் பார்த்தோம் வரவே இல்லை. ஸோ நம்ம அடுத்த ஸ்பின் வீல் தான் போய் ஆகணும் போகிறோம், ஏன்னா டைமும் ஆகிடுச்சு. ஸோ 10 seconds இருக்குது. ஸோ நம்ம அடுத்த ஸ்பின் வீல் போயிடுவோம். ஓகே, அடுத்த ஸ்பின் வீல் சால்ட் வேணாண்டா. பேராபோலிக் மைக்ரோஃபோனா? இதுதான் கைஸ் பேராபோலிக் மைக்ரோஃபோன். இதை வச்சு நான் பேயை கண்டுபிடிக்க போகிறேன். பேய் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்கு. ஆ முடிச்சுட்டாங்க. ஓ, அதை அங்கே பேசுறதுக்கே பயந்துட்டேன். பீட்டர் ப்ராக், ஆர் யூ ஃப்ரெண்ட்லி? பீட்டர் ப்ராக், பீட்டர் ப்ராக், டே பேசி தொலையாண்டாயே. ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன்டோ, ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன்டோ. என்னோட லிட்டரலியும் உடம்புல இருக்க முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆகிடுச்சு. நீ நைட்டு தூங்கின மாதிரி தான்டா. ஓகே, நம்ம அடுத்து ஸ்பின் வீல் போயிடுவோம். நம்ம சொல்லலாம் 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 ப்ளீஸ் சொல்லலாம். சால்ட்டா, மோஷன் சென்சாரா, இன்சென்ஸா? ஸோ நம்ம இன்சென்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த இன்சென்ஸ் சூப்பரான ஒன்றுங்க. ஓகே, நான் வந்து ஒரே ஒரு தப்பு. ஆ, டெம்பரேச்சர் இருக்கும்டா கண்டிப்பாக. இங்கே பாரு, புக போகுது. அப்படின்னா நான் கோஸ்ட் ஆப் இருக்கான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்கள், கோஸ்ட் ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் அந்த ரூமில் டெம்பரேச்சரை பார்க்குறேன். என்னடா தெர்மோமீட்டர் தான், ஈஸியாக பார்க்கலாம்டா. அடுத்த சேலஞ்சுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஆரம்பிச்சிருவோம். சரி, அடுத்த சேலஞ்ச் இல்லைங்க, அடுத்த பின்னுங்க. ஐயோ, பயத்தில் உளர்ற. யூவி லைட் சூப்பர், வேறு லெவல். ஸோ அடுத்த டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீரியஸ்லி, அப்படிப்பட்ட பேய் என்னடா, இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிற பேய் என்னடா? பயமும் ஒருத்தில் இந்த பொருளை மட்டும் தூக்கி தூக்கி போடுது, இவ்வளோ ஸ்லோவாக போடுதுன்னா இந்த ஸ்பிரிட்டா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பின்னை சுற்றிடுவோம். தெர்மோமீட்டர் ப்ளீஸ், எஸ் தெர்மோமீட்டர். இதுக்கு வந்து டெம்பரேச்சர் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கேன், ஈஸியாக இந்த பேயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. வாடி செல்லா கொட்டி, இதோ இப்போ தூக்கி போடுதா? ஆ, ஒன்று ஒன்று தானா வருதா? இங்கே 11. அப்போனா பேய் இங்கே தான் இருக்குது. அந்த பேய் எனக்கு அடுத்தா மட்டும் அடிக்க போகுது. இப்போ நான் மறுபடியும் செக் பண்ணுறதுனால பேய் என்கிட்ட தான் இருக்குது, என் பக்கத்தில் தான் இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரில. இது நம்ம அல்ட்ரா வயலட் எடுத்துருவேன். எனக்கு இருங்க, இந்த பேய் வந்து தொடுது இல்லை ஏதாவது தள்ளி விடுது, ஆனால் தொட்டு தள்ளி விடுதா இல்லை எனக்கு புரியல. ஒரே செகண்ட், இந்த பேய்க்கு வந்து அல்ட்ரா வயலட்டில் டெம்பரேச்சர் இல்லைனா இது என்னடா பேய்? மொக்க பேய்டாது. டாட் ப்ரொஜெக்டர் மட்டும் வந்துச்சுன்னா வச்சுக்கேன். ரைட்டு, காலிடா. சால்ட் நம்ம கேட்குறது மட்டும் வரவே வராதே. இந்த சால்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மக்கிட்ட இஎம்எஃப்ல இருந்ததில்ல. ஆனால் இந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆக்டிவாகவும் இல்லை. ஓகே கைஸ், நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை சுற்றிடுறேன். ஓகேங்களா? ஸோ டைம் ஆகிடுச்சு. டாட் ப்ராஜெக்ட் வந்துடாச்சலாம். டாட் ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இது ரைத்துன்னு. எஸ், டோ, நோ, 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 ப்ளீஸ், 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 எஸ் டாட் ப்ராஜெக்டர். வேறு லெவல். அவனை காலிடு அந்த பேய், ஆட்டமாக காட்டுற. இரடி வரேன். இப்போ உள்ளே போகும்போது என்னை போட்டுச்சுன்னு வச்சுக்கலேன் கலி நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த பேய் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இந்த பேய் ஆக்டிவாக இருக்க மாட்டேது, அதான் கடுப்பு. சூப்பர், எஸ் வர மாதிரி, வர மாதிரி. இந்த பேய் எதுக்குடா போய் தொலை முடியுது? இங்கே போகிறான், இங்கே போகிறான், இங்கே போகிறான், இங்கே போகிறான், இங்கே போகிறான். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக ரைட்டாக தான் இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. போடு ரைட்டு, வேற லெவல். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேலஞ்சை நம்ம கண்டிப்பாக பண்ணலாமான்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதனால் சப்போர்ட் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய விடைபெறுது ராக்கெட் தமிழ் கிருவி. பாய் கைஸ், லவ் யூ.